வெல்கம் டு குஸ்ஸி சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய், டுடே நம்ம பார்க்க போற டிஷ் தக்காளி தொக்குங்க. இது சப்பாத்தி இட்லி ரைஸ்க்கு கூட அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய நல்லா பழுத்த பழமா தக்காளி எடுத்துருக்கங்க, ஒரு அரை கிலோ எடுத்துருக்கங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கங்க, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், இரண்டு லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சலை, சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, 15 பல்லு பூண்டை இப்படி உரித்து வச்சுருக்கங்க, ஒரு கொத்து கருவேப்பிள்ளை, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ½ ஸ்பூன், சின்ன பீஸாக கொஞ்சமாக வெள்ளை எடுத்துருக்கங்க, தேவையான அளவு நல்லெண்ணெய்ங்க, கொத்தமல்லி இலை தேவையான அளவு, மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுங்க. சரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நிறைய எண்ணெய் யூஸ் பண்ண. உங்களுக்கு இது காரம் கம்மியாக வேணுனாலும் கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக வேணுனாலும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ½ ஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எண்ணெயிலேயே இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா தக்காளி தொக்கு ரெடிஷாக வருங்க. அரை கிலோ தக்காளி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை மிக்சியில் ஒன்று ரெண்டு அரைச்சி இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒன்று ரெண்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நல்லா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் மிக்சியில் போட்டுட்டேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போட போகிறேன், நிறையா போட்டுறாதீங்க. தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ உப்பு போட்டிருக்கேங்க. தக்காளி சாறு இதில் இருக்கிறதுனால நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உப்பு இப்போவே போட்டிங்கன்னா நமக்கு தக்காளி தொக்கு நல்லா வத்த வத்த உப்பு வந்துட்டு அதிகமாக தெரியுங்க. ஸோ கொஞ்சம் வத்தட்டும், அதுக்கு பின்னாடி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டுங்க, நல்லா வத்தட்டுங்க. இதில் நான் துளி கூட வாட்டர் ஆட் பண்ணலங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணாமல் இருக்கீங்களோ இது ஒரு வாரம் என்ன 10 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் கொஞ்சம் வத்திருக்கிறது தெரியுதுங்களா, முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். இப்போ நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க. தயவு செஞ்சு தண்ணியே ஆட் பண்ணாதீங்க, இதில் இருக்கிற தண்ணியே போதுங்க. தக்காளியில் எந்த அளவுக்கு தண்ணி இருந்தது பார்த்தீங்களா, இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. தண்ணி ஃபுல்லாக வத்தணுங்க, அது தக்காளியோட ஜூஸு. தயவு செஞ்சு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிருங்க, பச்சை வாசனை அப்படியே இருக்குங்க. சரிங்க, இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இப்போ காரம் ஆட் பண்ணிக்கலாங்க, எங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்குது. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாகவே இருக்கட்டும்ங்க, ஏன்னா இந்த தக்காளி தொக்கு இன்னும் ட்ரை ஆக போகுது. ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு, பார்த்தீங்களா ஆயில் நல்லா மேலே வந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நம்ம எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டால் தாங்க இந்த மாதிரி மேலே பாருங்கள் கலர்ஃபுல்லாக வரும். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாச்சுங்க, இந்த டைம் நான் கொஞ்சமாக வெள்ளை ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை எதனால் ஆட் பண்ணுறோம்னா தக்காளியோட புளிப்பும் காரமும் நல்லா எடுத்து கொடுக்குங்க, அதுக்காக தான் இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே சிம்மில் இருக்கட்டுங்க. பாருங்கள் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு, நான் கொத்தமல்லியிலையே தூவிக்க போகிறேங்க. நீங்கள் ரொம்ப நாள் தக்காளி தொக்கை வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொத்தமல்லியிலையே ஆட் பண்ணாதீங்க, கெட்டுருங்க. டூர் போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொத்தமல்லியிலே ஆட் பண்ண வேண்டாங்க. சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணலங்க, இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்குங்க. நம்ம கைப்படாமல் வச்சுருந்தோன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது இட்லி சப்பாத்தி ரைஸ் கூட சூப்பராக இருக்குங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன்